சைலன்ஸ் சைலன்ஸ். ஏப்பா தம்பி வாய மூடுப்பா தம்பி. நல்லா இப்படி பல்காக இருக்கிறீங்கள, அடிக்க வேண்டாம். இங்கே நம்ம WWF நடக்குது. அதாவது அவரோட வேலை தியேட்டர்லேருந்து படத்தை தூக்குறது, என்னோட வேலை தியேட்டர்லேருந்து தூக்க விடாமல் இருக்கிறது. இதை நான் சொன்னோன்னு என்ன பண்ணால் கை தட்டணும், புரியுதா? சொன்னதுக்கப்புறம் தான் கை தட்டுவீங்களாவா? பண்பற்று ஜாம் மாதிரி இருக்கிறாங்க. நானே உங்கள் அப்பா அம்மாவை கடிக்கணும் போல இருக்கு. ஆனால் எனக்கு முன்னாடி ஹீரோ கடிச்சாரு. சைலன்ஸ் தம்பி, பேசாம இருப்பா. தோண தோணு பேசிக்கிட்டு. இல்ல, அது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம்தான். ஏன்னாக்கா நடிகர் நடிகைகளை பாதுகாக்கிறதுக்காக பவுன்சர்ஸ் வராங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த நடிகர் நடிகைகளை பாக்குறதுக்கு தான் ரசிகர்களும் வராங்க. அப்படின்றப்போ அந்த நல்லா பேசுங்கப்பா தம்பி, இங்கே வா, கொஞ்சம் கீழே இறக்குப்பா. என்னப்பா பண்ணு நீ? உங்கள் ரெண்டு பேரும் சண்டையா எதிரியா? பவுன்சரை கூப்பிட்டு நாலு மிதி மிதிக்கு சொல்லும். அதாவது நடிகர் நடிகைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் பவுன்சர்ஸ் வராங்க. அதே மாதிரி அந்த நடிகர் நடிகைகளை பார்த்து அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் ரசிகர்களும் வெளியூர்லேருந்தெல்லாம் வராங்க. அதனால் தயவு செஞ்சு பவுன்சர்ஸ், நீங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, ஓகே. இருந்தாலும் இந்த மாதிரி சண்டை போடுறதோ அசிங்கமாக திட்டுறதோ அடிக்கிறதோ அது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நீங்களாச்சும் வேலை செஞ்சு சம்பளத்துக்காக ஒரு பவுன்சராக வரீங்க, ஆனால் ரசிகர்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க காசு போட்டு அந்த நிகழ்ச்சிக்காக வராங்க. வெளியூர்லேருந்து வேன் பிடிச்சி வராங்க, பஸ்ஸு பிடிச்சி வராங்க, கார்லெலாம் வராங்க. அதனால் தயவு செஞ்சு இனிமேட்டு எதுவும் தவறு இருந்தால் அந்த கண்டிக்கத்தக்க கூடிய நபரை நீங்கள் அப்படியே அழுக்காத்து இன்பம் வெளில வச்சுருங்க. நல்லா இப்படி பல்காக இருக்கிறீங்கள, அடிக்க வேண்டாம். இங்கே நம்ம WWF நடக்குது, அவங்கள போட்டு அடிக்கிறதுக்கு அதெல்லாம் வேண்டாம். அது உங்களுக்கு அவங்க எதுவும் தவறாக பேசியிருக்காங்களா? ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே தூக்கின் போய் வச்சுருங்க, புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் தான் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போய் அடுத்த இடத்துல சேர்க்க வேண்டியது. அந்த இடத்துல இப்போ பாருங்கள், ப்ரெஸ் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, சகோதரனாக நினைக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பவுன்சர்ஸ்லாம் வந்து சண்டை போட்டு ஒரே இதை பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க இல்லையா? ஏன்னா நம்மளும் அதை வந்து ஒரு கண்ணியத்தை காக்கணும். ஒரு நிகழ்ச்சி நடக்குதுனாக்கா அதுக்கு முழு சப்போர்ட்டு வந்து நம்ம பவுன்சர்ஸும் பண்ணோம், அதே நேரத்தில் ரசிகர்களும் பண்ணோம். அவங்களும் கண்ணியத்தை வந்து மீறாமல், ஏன்னா நிறையா பேர் நடிகையில் பார்த்தோன்னா போய் கையை பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ ஆம்பளை பையன் நான் என்னையே வந்து சில நேரத்தில் வந்து கிணத்துல முத்தம் கொடுக்கலாம் வருவாங்க. ஸோ அதனால் ரசிகர்கள் நீங்களும் வந்து, ஏன்னா பவுன்சர்ஸ் அவங்களும் வேலைக்கு தான் வந்திருக்காங்க, அவங்கள எவ்வளோ தூரம் கட்டுப்படுத்த முடியும்? அதனால் தயவு செஞ்சு ரசிகர்களும் பவுன்சர்ஸுமே வந்து நிலைமையை புரிந்து கொண்டு சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை முடிச்சு கொடுங்க என்பது எல்லா நடிகர்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எந்த நடிகரும் கேட்க மாட்டாங்க, புரியுதா? என் படத்தை பார்க்க வாங்கன்னு வாங்க, ஆனால் எதனா ஒரு பிரச்சனைலாம் கேட்க மாட்டாங்க. நான் கேட்பேன், இதுதான் உங்கள் அப்பா அம்மாவை கூல் சுரேஷ் வெந்து தனி இரு, என்ன அவசரம் உனக்கு? வெந்து தனிந்தது காடு, கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை போடு. பாதிக்கப்படுது. உண்மைதான். அதாவது நான் என் வீட்டில் இருந்து என்னுடைய அண்ணன் தம்பியையோ அக்கா தங்கச்சியோ அப்பா அம்மாவோ திட்ட மாட்டேன். இதுதான் என்னுடையது. மற்றவங்க வியூவர்ஸ் அந்த ரிவ்யூ கொடுக்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவங்க வீட்டிலே சாப்பிட்டுட்டு அவங்க வந்து தப்பாக சொல்கிறாங்க. அது நான் எப்படி சொல்கிறது இல்லையா? இப்போ நிறையா பேர் கூட இப்போ என் மேலே ரொம்ப காண்டில் இருக்காங்க. என்னன்னாக்கா நிறையா அந்த ரிவ்யூ கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா, எல்லோரும் ஏன் ரிவ்யூ பார்க்குறதுனால அவங்களோட வியூஸ் கம்மியாயிருதான். உண்மை தானே? அப்போ என்ன பண்ணும், கை தட்டணும். ஏன்னா நீங்கள் கை தட்டினாதான் அந்த ரிவ்யூ கொடுக்குறவங்களுக்கு காண்டாகும், புரியுதா? அதனால் என்னுடைய வேலை படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது. இவரை மாதிரி ஆளுங்களே நான் இப்போ சொல்கிறேங்க, இவர் வந்து ஆளுக்குள்ளே தான். நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்கிறீங்கள, இவரை கேட்டாக்கா இவர் குள்ளமாக இருக்கிறாரு அப்படின்னு அவர் எதுனா குறை சொல்லுவார். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் நான் குள்ளத்தை பார்க்க மாட்டேன், இவர் வளர வேண்டிய உயரத்தை தான் நான் பார்ப்பேன். அப்போ கை தட்டணும், புரியுதா? சொன்னதுக்கப்புறம் தான் கை தட்டுவீங்களாவா?
ஒவ்வொரு அந்த மாதிரி இந்த மாதிரி என்னுடைய வேலையே வந்து சினிமாவை பாதுகாப்பது தான், புரியுதுங்களா? நான் சினிமாவுக்காக உள்ள பவுன்சர், சினிமாவை காப்பாற்ற வந்த பவுன்சர், சிரிக்காத கை தட்டணும் சரிங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம், ரெண்டு பேர் பக்கம்தான்வா. இது வந்து பாக்கியராஜ் சார், எஸ் ஏ சந்திரசேகர் சார், சரியா? அதனால் ரெண்டு பார்வையுமே எனக்கு ஒன்றாக தான் இருக்கும். ஆ, நன்றி. யார் ஜெயித்தாலும் அவர்களுக்கு எனக்கு இருபா, யார் ஜெயித்தாலும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆனால் எனக்கு வாய்ப்பு தராதிங்க, நீங்களே ஜெயிச்சுக்குங்க, சரியா? நீங்களே ஜெயிச்சுக்குங்க, ஓட்டு போட கூப்பிடுங்க, எல்லோரும் வந்து ஓட்டு போடுவோம். ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன எதுக்கும் கூப்பிடாதீங்க, சரியா? வாழ்த்துக்கள். ஒரு படம் ஒன்று பார்த்துட்டு வரேன். ஆதாம் ஏவாள் முட்டிய நெருப்பு, அடுத்து வந்தவர் குட்டிய நெருப்பு, எந்த நெருப்பு, எந்த நெருப்பு, இந்த நெருப்பு. இந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, வேற என்ன கோமலா? அந்த ஹீரோயினை எங்கேப்பா பிடிச்சிங்க? ஆ, ஆள் சும்மா பன் பட்டர் ஜாம் மாதிரி இருக்கிறாங்க. நானே உங்கள் அப்பா அம்மாவை கடிக்கணும் போல் இருக்கு. ஆனால் எனக்கு முன்னாடி ஹீரோ கடிச்சிட்டாரு. நான் சொல்லலை, நான் ஆதாரத்தோடு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஆதாம் ஏவாலை பாருங்க, அவர் பன் பட்டர் ஜாமை கடித்தாரா இல்லையான்றது தெரியும். ஆ, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த காதல் கண்ணிலே தெரியுது, அவங்களோட கண் நல்லா நடிச்சிருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதேமாக அவங்க வந்து தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி தெரியல, தமிழ்நாடு பொண்ணா வெளியே தமிழ்நாடு பண்ணிதான். ஓ, ஆல் நோ ஃபாரின் கேர்ள் மாதிரி இருக்கிறாங்க, நல்லா கொழுக்கு மொழுக்கு தழுக்குன்னு இந்த சொல்லுவாங்கள்ல, வெண்ணெயிலே செதுக்கின செல்லடா அப்படின்னு அப்படி இருக்கிறாங்க. அந்த ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்ச இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு பெரிய ஆள் ஆயிடுச்சுனாக்க கண்டிப்பாக டேரக்டர் சொல்லாது, ஏன்னா அது அதுதான் நம்ம சினிமாவில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் குரு அவர்கள், வணக்கம் சார். அநேகமாக இவங்க அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக பிறந்தவொன்னே குருன்னு பேர் வச்சதுக்கு ஒரு வாஸ்தவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னாக்கா, பல காதலர்களுக்கு இவர் தான் குரு. இந்த படம் பார்க்கும்போது தெரியுது எப்படி நம்ம பின்னி பிணையணும் இல்லையா, நோண்டி நொங்கு எடுக்கணும், எல்லாமே பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே நம்ம காதலன் காதலி கூட எப்படி வாழணும் அப்படின்னு ஈசிஆர்லேயே படுத்து தூங்கிடுவானுங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. இனி அந்த அந்த இடத்துல வந்து இனிமேல் நிறையா ஹோட்டல்ஸ் நிறையா வந்துடும், லாட்ஜ் நிறையா வந்துடும், பார்க்கு நிறையா வந்துடும். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே தான் நிறையா இனிமேட்டு ஹோட்டல் பில்டிங்லாம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஆதாம் ஏவாள் படத்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், நம்ம காதலன் காதலிகளுக்கு எப்படிலாம் ஹோட்டல் கட்டித்தரலாம் அப்படின்னு. அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது படம். இது நான் வந்து ஏதோ காமெடிக்காக அப்படின்னு சொல்ல வரல. ஒரு படம் வந்து சில படத்தில் ஆக்ஷன் இருக்கும், சில படத்தில் காமெடி இருக்கும், சில படத்தில் சென்டிமெண்ட் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். இந்த படத்தில் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லு லவ், நல்லா புளிஞ்சு எடுத்திருக்காரு டைரக்டர், ஹீரோவையும் ஹீரோயினையும். அது அவரது பல நாள் கனவா இல்லை, இல்லை இந்த படத்தோட கதாநாயகனோட பல நாள் கனவான்னு தெரியல. அப்படி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஈசிஆரோட அந்த அழகே நல்லா சூப்பராக தெரியுது. அவருக்கு கேமராமேனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த கேமராமேன் டாப் ஆங்கில் போகும்போது இவங்க ரெண்டு பேர்னால அந்த பீச் அழகாக தெரியுதா, இல்லை பீச்னால இவங்க அழகாக தெரிகிறாங்களான்னு தெரியல, அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஒரு சில ஷாட்டில் வந்து கதாநாயகன் நம்ம குரு அவர்கள் பேர்பாடியிலே நம்ம சல்மான் கான் மாதிரி வராரு இல்லை, அதெல்லாம் ஒரு அதுக்கு ஒரு கெட்ஸ் வேணும். ஏ இல்லைப்பா, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா, கதை இப்படி. அதனால் உண்மையிலேயே பீச்சில் வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, இல்லை ஹீரோவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உண்மையிலே பீச்சில் நீங்கள் சட்டையை கழட்டி போட்டு நீங்கள் நடந்து பாருங்கள், உண்மையிலே உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஹீரோ அந்த ஒரு கெத்து வந்துடும். அப்படி ஸ்டைலாக தான் அப்படி நடந்து போவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த கதாநாயகன் குரு அவரோட தாடி தான் எனக்கு பிடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் தான் நடிப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த தாடியை பார்த்தோன்னா அநேகமாக இதுக்கப்புறம் பல பெண்கள்லாம் தாடி மாதிரி இல்லை, உண்மையில் தான் நல்லா செதுக்கி சூப்பராக இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு பெரிய டேரக்டர்லாம் உங்களை தேடி வரணும்,
அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் அவரும் வந்து பல நாள் கனவுல தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே காஜியில் இருந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பல நாள் காஜியில் இருந்து எல்லா திறமையும் நம்ம இதில் காட்டியே ஆகணும்டா அப்படின்னு இவங்களோட மைண்ட் வாஷெலாம் கேட்ச் பண்ணி தான் இவர் வந்து ஆதாமியா வாழ்னு வச்சுட்டுருக்கிறார் படத்து பேர் கூட. ஏன்னா இப்போ இளைஞர்கள் அப்படி தான் நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஜாலியான படம் தான் கொடுத்துருக்கீங்க. இயக்குனர் சதீஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் பல பல பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் நம்ம உங்கள் குரு மாதிரி கதாநாயகன் தான் நிறையா உருவாக்கணும். இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னையும் வளர்த்து விட்டுருக்க இந்த யூடியூப் சேனல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு எப்படி நீங்கள் வெள்ளிக்கிழமை நாயகன் யூடியூப் சூப்பர் ஸ்டார் அது மாதிரிலாம் ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதனால் நம்ம சாருக்கும் ஒரு பட்டம் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். கதிர் காம இந்த இந்த குரு உனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா. மேல்மேலும் நீங்கள் ஆகமா. அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் பேசப்படும். இது வந்து தியேட்டரில் வந்தாலும் சரி இல்லை ஓடிடியில் வந்தாலும் சரி எதில் வந்தாலும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து இது பார்க்கும்போது நம்ம சின்ன படமாக தெரியலாம். ஏன்னா சின்னதாக இருக்க செடி தான் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற பெரிய ஆலமரமாக வளரும். அந்த ஆலமரமாக வளர்ந்துச்சுனாக்க பல பேருக்கு நிழல் தரும். கை தட்டிடுங்க ஐயா. ஏன்னா நான் எப்போவுமே உண்மையை மட்டும்தான் பேசுவேன். இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். என் தலைவன் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு, எஸ்டிஆர் அவர்களின் உடன்பிறப்பு, இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாது மறுப்பு. கை தட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதனால் இந்த ஆதாம் மேவாலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், படத்தை ஹிட் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் ஹிட் பண்ணாதான் இளைஞர்களுக்கெல்லாம் இன்னும் விருந்து அளிக்க முடியும். ஏன்னா இவங்க வந்து இன்னும் பயங்கர காட்சியில் இருக்காங்க சரிங்களா. இன்னும் வந்து உங்களுக்கு பல ஸ்பெஷல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஹோல் டீமுக்கும் எப்படி இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கிலீஷ் வார்த்தையில் எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருக்கேன். இல்லைப்பா நான் வெள்ளக்காரனுக்கு போகிறேங்களப்பா, என்னை பார்த்தா வெள்ளக்காரன் நடக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் தான் பேசுவேன். அதனால் இந்த ஹோல் டீமுக்கும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னுடைய ஸ்டைலில் சொல்லணும்னாக்கா, வெந்து தணிந்தது காடு ஆதாமிய வெந்து தணிந்தது காடு, கோப்பமான கதாநாயகன் குருவுக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு டைரக்டர் சதீஷுக்கு வணக்கத்தை போடு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் பார்த்துட்டு வீட்டில் போய் சைலண்டாக இருக்கணும் சரியா. இது வந்து என் மனமார்ந்த ஒரு வேண்டுகோள் சரியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.